நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம சேலத்தில் 1008 சிவலிங்கம் இருக்கிற பிளேஸ் உங்களுக்கு தெரியுமா? அந்த 1008 சிவலிங்கத்துக்கும் 1008 நந்தியும் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? 1008 பேரும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் ஏஜென்சியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே 1008 சிவலிங்கமும் ஆறுபடை முருகர் கோவில், பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், ஐயப்பன் கோவில் எல்லா கோயிலும் இருக்குது. வாங்க பார்க்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் விநாயகர் சிலை, நெக்ஸ்ட் வந்து நம்ம நந்தியும் 1008 சிவலிங்கம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாமா? அது இல்லாமல் 18 அடி உயரமுள்ள கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்தையும் நம்ம பார்க்குறோமா? மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருமாள் சாமி பார்க்குறோம், ஸ்ரீ ஹக்ஷா ஐஸ்வர்ய லக்ஷ்மி பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவிலோட நம்ம பீடம் பார்க்குறோங்கல்ல, எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பீடம். அது பக்கத்தில் கருடன் சிலை, ஆஞ்சநேயர் சிலையும் பார்க்குறோம். அது உள்ள கருவறையில் இருக்கிற பெருமாள் சிலை பார்க்குற, அது பக்கத்தில் ஒரு அம்மன் சிலையும் இன்னொரு சிலையும் இருக்குது. இங்கே வந்து ஆஞ்சநேயர் சிலையும் கருடன் சிலையும் எல்லாமே பார்க்குறோம். அந்த கருவறையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெருமாள் சிலை பார்க்குறோம். அது பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ரீ ராமன் பட்டாபிஷேகம், ஸ்ரீ ஹக்ஷா லட்சுமி. இங்கே வந்து லக்ஷ்மி வந்து 8 சிலையாக உள்ளே வந்து இருக்குது. அது இல்லாமல் நம்ம பார்க்குறோம்ல ஆறுபடை முருகர் கோவில், அந்த ஆறுபடையும் இங்கே ஒரே தாவில் இருக்குது. சின்ன சின்னதாக அழகாக அற்புதமாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து காட்சியளிக்கிறார். தண்டபாணியிலிருந்து இங்கே ஆறுபடை வேல்முருகர் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஒற்றைக்கல்லால் நாகம், அது நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே வந்து ஓம் சக்தி ஆஞ்சநேயர் ஒன்று இருக்குது. அது பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இங்கே வந்து 1008 சிவலிங்கம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. அது இல்லாமல் 1008 நந்தியும் 1008 பேர், ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் 1008 பேரும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோங்க இல்லை, இங்கே வந்து நம்ம மேலே இங்கே வந்து ஒரு சிறிய குன்றில் மேலே உயரத்தில் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலும் மேலே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இங்கே வீடியோவெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பார்க்குறோம். 1008 பேரும் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து 1008 ஃபஸ்ட்டு வந்து 108 சிவலிங்கம் தான் இருந்துச்சு. அந்த 108வது சிவலிங்கம் தான் கருவறையில் இருக்கிற பெரிய சிவலிங்கம். அதுக்கப்புறம் இங்கே புது புதுசாக ஆரம்பித்து 1008 சிவலிங்கம். இது வந்து விநாயக மிஷின், அவங்க தான் இதை வந்து பராமரித்து வந்திருக்காங்க. இதனால் வந்து நோ என்ட்ரி ஃபீஸ், இங்கே டிக்கெட்டு எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான். இங்கே வந்து எல்லா கோயிலும் இருக்குது. காலபைரவர் இருக்குது, இங்கே முருகர் கோவில், சண்டிகேஸ்வரர், சரஸ்வதி, வீர ஆஞ்சநாயர், இடும்பன் எல்லா சிலையும். அது இல்லாமல் அந்த சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் மிகப்பெரிய ஒரு நந்தி சிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இங்கே பார்க்குறவங்கள ஒரு சின்ன கோபுரத்துக்கு அடியில் ஒரு நந்தியும் மிகப்பெரிய கோபுரத்துக்கு மேலே வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம பார்க்குறீங்கள இந்த ஒரு நந்தி சிலையும் இந்த கோபுரமும் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் ராமாயணத்தில் இருக்கிற ராம லக்ஷ்மண் அது மாதிரி, இங்கே பாரு ஒரு நடுவில் ஒரு பாம்பு ரெண்டாம் பக்கம் கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னோடய பேர் என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இங்கே அம்மன் சிலை இருக்குது. முழுக்க முழுக்க அம்மன் சிலை, காலபைரவர் சிலையெல்லாம் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள்.